பிரியா. இயற் பெயர் தி. சு. சோமசுந்தரம். பெற்றோர் கந்தசாமி, சண்முக வடிவு. காலம் 30/7/1950. பணி பொருணை என்ற இதழின் ஆசிரியர் குழு உறுப்பினர். கவிதை எழுதிய இதழ் கசடதபர, கணையாழி, தீபம், வானம்பாடி, சுவடு, ள. விருதுகள் கலைமாமணி, கவிஞர் சிற்பி இலக்கிய விருது, விகடன் விருது, சுஜாதா விருது, கண்ணதாசன் இலக்கிய விருது. குற்றாலத்தில் 3 முறை கவிதை பட்டறைகள் நடத்தியவர். நூல்கள் கவிதை நூல்கள் வெள்ளம், தீர்த்த யாத்திரை, மற்றாங்கே, எட்டயபுரம், சுயம்பரம், உலகெல்லாம், சூரியன், அனுச்சம், வனம் புகுதல். கட்டுரை நூல்கள் நினைவின் தாழ்வாரங்கள், ஓடும் நதி, உருள் பெருந்தேர், கல்யாண்ஜி. இயற்பெயர் எஸ். கல்யாணசுந்தரம். ஊர் திருநெல்வேலி. காலம் 22/8/1946. வேறு பெயர் வண்ணதாசன். நூல்கள் கவிதை நூல்கள் புலரி, இன்று ஒன்று நன்று, சின்னு முதல் சின்னு வரை, மணலுள்ள ஆறு. கவிதைகள் கனியான பின்னும் நுனியில் பூ, சிநேகிதங்கள், ஒளியிலே தெரிவது, அணில் நிறம், கிருஷ்ணன் வைத்த வீடு. சிறுகதைகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள், சமவெளி, பெயர் தெரியாமல் ஒரு பறவை, கனிவு. ஞானக்கூத்தன். காலம் 1938. கவிதை எழுதிய இதழ் ள. கணையாழி, வானம்பாடி, ஞானரதம், கசடதபர, கண்ணதாசன். நூல்கள் கவிதை நூல்கள் அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள், தேவதேவன். இயற்பெயர் பிச்சுமணி. பணி பள்ளி ஆசிரியர். விருதுகள் தமிழக அரசு விருது, வாழ்நாள் இலக்கிய சாதனையாளர் விருது, விளக்கு விருது. நூல்கள் குளித்து கரையேறாத கோபியர்கள், மின்னற் பொழுதே தூரம், மாற்றப்படாத வீடு, பூமியை உதறி எழுந்த மேகங்கள், நுழைவாயிலிலேயே நின்றுவிட்ட கோலம், சின்னஞ்சிறிய சோகம், நட்சத்திர மீன், அந்தரத்திலே ஓர் இருக்கை, புல்வெளியில் ஒரு கல், விண்ணளவு பூமி, விரும்பியதெல்லாம், விடிந்தும் விடியாத பொழுது.